ரெகுலரான எனக்கு ஒரு யோகா ரொட்டீன் வேணும், அதை நான் கன்சிஸ்டன்சியோட பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த இது. இது வந்துட்டு பிகினர்ஸ் லெவல் கிடையாது, ரெகுலராக ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கவங்க இதை எடுத்து பண்ணலாம். அப்படி இல்லாதவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடதுலேயே பிகினர்ஸ் யோகா இருக்குது, அந்த பிகினர்ஸ் யோகா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த யோகா ரொட்டீன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம பாடியை ஸ்ட்ரெச் பண்ணி கொடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம பாலாசனா பொசிஷனில் கால்கள் ரெண்டையும் நல்லா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சு, கால் விரல்கள் குத்தாமல் நல்லா ஃப்ளாட்டாக வச்சு கைகளை நல்லா நீட்டி ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். நீட்டி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு உங்களோட இடுப்பை முன்பக்கமாக கொண்டு வந்து ஸ்ட்ரெயிட் ஆகிட்டு மறுபடியும் அதே பாலாசனா பொசிஷன். இந்த மாதிரி ஒரு 3-4 முறை நீங்கள் பண்ணி நல்லா பாடியை ஃபஸ்ட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட தோள்பட்டைகளுக்கு நேராக உங்களோட உள்ளங்கைகளுக்கு நேராக உங்களோட முழங்கால்கள், பாத விரல்களை குத்தி வைக்காமல் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம பண்ண போகிறது கேட் அண்ட் கவு போஸ், மார்ஜரி ஆசனம் சொல்லுவோம். இதுக்கு நல்லா உங்களோட தலையை உள்பக்கமாக கொண்டு போயிட்டு முதுகை மேலே தூக்கணும். அதே போல் நல்லா தலையை மேலே பார்த்து முதுகு கீழே போகணும். இதில் கையோட முட்டி எந்த இடத்துலையும் நம்மளோட பெண்ட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் உங்களோட முதுகும் தலைப்பகுதி மட்டும்தான் மேலே கீழே போயிட்டு வரணும். இதை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கவனித்து பண்ணுங்கள். மூச்சு, உள்மூச்சு வெளிமூச்சு நார்மலாக இருக்கணும். அது எந்த இடத்துலையும் மூச்சை ஹோல்ட் பண்ண வேணாம், உடம்ப முன்னாடி பின்னாடி அசைக்க வேணாம். இது முடித்ததுக்கப்புறமா நல்லா கால் விரல்களை குத்தி உங்களோட இடுப்பு பகுதி நல்லா மேலே தூக்கி பர்வதாசனா மவுண்டன் போஸ். இது வந்து இந்த மாதிரி நம்ம இந்த மவுண்டன் போஸ்லேயே நல்லா நம்மளோட ஒரு முட்டியாக மடக்கி வாக்கிங் பொசிஷன் கொடுக்கணும். இது நம்மளோட ஆங்கிள்ஸ்க்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்கும். இந்த இது நீங்கள் நான் பண்ணினதுக்கப்புறமா சேம் அந்த மவுண்டன் போஸ்ட்டில் உங்களோட ரைட் லெக் நல்லா மேலே தூக்கி கொண்டு வந்து நடுவில் அப்படியே ஒரு செகண்ட் வந்து ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணினதுக்கு அப்புறமா உங்களோட கால்களை அப்படியே கொண்டு வந்து ரெண்டு கைகளுக்கும் இடையில வச்சு நல்லா கைகளை மேலே தூக்கி முதுகு நல்லா பின்பக்கமாக வளைச்சி வணக்கம் பொசிஷன் வச்சு நீங்கள் அப்படியே அதில் நல்லா உள்மூச்சு வெளிமூச்சில் நல்லா வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கணும். பின்னாடி கால் வந்துட்டு நல்லா முட்டி கீழே வச்சு நீங்கள் அதை வந்து நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் அதே பொசிஷனில் உங்களோட ரெண்டு கைகளையும் பின்னாடி கோர்த்து பிடிச்சி அதே போல் நல்லா மேலே பார்த்து உங்களோட ஸ்பைனை நல்லா பெண்ட் பண்ணி இது பண்ணணும். முன்னாடி கால் நல்லா எல் ஷேப்பில் இருக்கணும், முன்னாடி பெண்டாகி ரொம்ப தூரம் போயிடக்கூடாது. இதுக்கப்புறம் மறுபடியும் உங்களோட வலது காலை கொண்டு வந்து வச்சுட்டு அதே மவுண்டன் போஸ்லேருந்து இப்போது இடது காலை நல்லா மேலே தூக்கி அதே போல் நடுவில் கொண்டு வந்து நீங்கள் ஒரு 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே போல் உங்களோட இடது காலும் ரெண்டு கைகளுக்கு நடுவில் வரணும். ரெண்டு கைகளுக்கு நடுவில் வந்ததுக்கப்புறமா நல்லா பின்னாடி காலை நீட்டி பேலன்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட கைகளை நல்லா மேலே தூக்கி வணக்கம் பொசிஷன். அதே போல் உங்களோட ரெண்டு கைகளையும் பின்னாடி கோர்த்து நல்லா முதுகை ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா கைகளையும் நல்லா எல்போ பெண்ட் பண்ணாமல் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி உங்களோட ரிலாக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா அப்படியே இடது காலை பின்னாடி கொண்டு போய் வச்சு மவுண்டன் போஸ். இந்த மவுண்டன் போஸில் நல்லா நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா இப்போ இந்த மவுண்டன் போஸ்லேருந்து நல்லா மறுபடியும் உங்களோட முழு உடலையும் முன்னாடி கொண்டு வந்து உங்களோட முதுகு பகுதி நல்லா வந்துட்டு நேராக வச்சுருக்கணும். உங்களோட முதுகு ஆர்ச்சாகி வளைஞ்சிருக்கக்கூடாது. அந்த பொசிஷன் அதாவது ஹை பிளாங்க் பொசிஷனில் இருக்கணும். உங்களோட தோள்பட்டைக்கு நேராக உள்ளங்கைகள் இருக்கணும். இந்த பொசிஷன் வந்ததுக்கப்புறமா உங்களோட முழங்கால்களை மட்டும் கீழே வச்சு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்து ஹோல்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் மவுண்டன் போஸ். இப்போ மறுபடியும் உங்களோட முழங்கால்களை முழு உடலையுமே உங்களோட சின்னிலிருந்து எல்லாமே கீழே வச்சுக்கணும். கைகள் ரெண்டுமே மடித்து உங்களோட செஸ்ட்டு கிட்ட ஓ சைடில் வச்சுருக்கணும். முன்னாடி பின்னாடி இல்லாமல் கரெக்டாக உங்களோட செஸ்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கணும். பின்னாடி பாத விரல்கள் நல்லா ஃப்ளாட்டாக வச்சுருக்கணும். இந்த பொசிஷன்லேருந்து அப்படியே உங்களோட முழு முன்னாடி பாகம் மட்டும் தூக்கி அப்படியே கோப்ரா போஸ். அந்த கோப்ரா போஸில் இருந்துக்கிட்டே அப்படியே உங்களோட ரெண்டு கைகளுமே அப்படியே மேலே தூக்குங்க. உங்களோட கால்கள் கீழே இருக்கணும். இப்போ பண்ணும்போது நல்லா உங்களுக்கு அப்பர் பாடிக்கு ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும். இப்போ கைவிரல்களை கீழே வச்சுட்டு இப்போ அப்படியே கால் ரெண்டையுமே நல்லா தூக்கி கொஞ்ச நேரம் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். நார்மல் உள்மூச்சு வெளிமூச்சு இருக்கணும். இப்போது நல்லா உங்களோட கைகளை முன்னாடி நீட்டி கை கால் ரெண்டையுமே நல்லா தூக்கி நீங்கள் சலபாசனம் பொசிஷனில் அப்படியே ஹோல்ட் பண்ணிடுங்க. இது ஒரு உங்களால் எவ்வளோ கவுண்ட்ஸ் முடியுமோ அவ்வளோ கவுண்ட்ஸ் ஸ்டார்டிங்கில் ஹோல்ட் பண்ணியிருந்துட்டு கை கால்களை கீழே வச்சு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா உங்களோட கைகளை ரெண்டையும் செஸ்ட் பக்கத்தில் கொண்டு வந்து மறுபடியும் புஜங்காசனம்.
புஜங்காசனம்லேருந்து பர்வதாசனம் மவுண்டன் போஸ். மறுபடியும் உங்களோட ரெண்டு கால்களையும் முட்டிகளை தரையில் வச்சு நம்ம ஸ்டார்டிங் பொசிஷன் பாலாசனம். இந்த பாலாசனமில் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உள்மூச்சு வெளிமூச்சு எடுத்து இந்த இதில் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மறுபடியும் பர்வதாசனம். பர்வதாசனால் இருந்து உங்களோட வலது காலை மட்டும் நல்லா மடித்து கொண்டு வந்து உங்களோட ரெண்டு கைகளுக்கு நடுவில் வைக்கணும். இடது கால் பின்னாடி நல்லா நீட்டி இருக்கணும். கைகள் ரெண்டும் அதே இடத்துல தான் இருக்கணும். கைகளை முன்னாடி பின்னாடி அசைக்கக்கூடாது. இந்த பொசிஷன்லேருந்து நல்லா உங்களோட தலையை மேலே பார்த்து இடுப்பை வளைச்சு அந்த பொசிஷனில் அப்படியே நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ வலது கால் பின்னாடி கொண்டு போனதுக்கப்புறமா அதே போல் இடது காலையும் கொண்டு வந்து அதே பொசிஷனில் நல்லா ஸ்ட்ரெச் கொடுத்து ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ நல்லா நான் அந்த மறுபடியும் மவுண்டன் போஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. எகைன் பாலாசனம். பாலாசனால் நல்லா ரிலாக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா உள்மூச்சு வெளிமூச்சு எடுத்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் மவுண்டன் போஸ். மவுண்டன் போஸ்லேருந்து ஹை பிளாங்க். ஹை பிளாங்கில் நல்லா உங்களோட முதுகு வளைக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அப்படியே உங்களோட இப்போ நெஞ்சு பகுதியை மட்டும் கீழே இறக்கி, கீழே தான் இறக்கணும், ஆனால் டச் ஆகக்கூடாது. ரெண்டு கை விமந்து உங்களோட கை முட்டிகளும் மடித்து உங்களோட உடம்போட ஒட்டி சைடில் வச்சுக்கணும். இது சதுரங்க தண்டாசனம். இந்த சதுரங்க தண்டாசனம் பொசிஷனில் நல்லா வந்துட்டு எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களோட கீழ் உடல் பகுதியை வச்சு அப்படியே நல்லா தலையை மேலே தூக்கி புஜங்காசனம். இந்த புஜங்காசனம்ல நல்லா ஸ்ட்ரெச் கொடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் மவுண்டன் போஸ். மவுண்டன் போஸ்லேருந்து ரெண்டு கால்களையும் முன்னாடி கொண்டு வந்து ஜம்ப் பண்ண முடிஞ்சவங்க ஜம்ப் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ஒரு ஒரு காலாகவே முன்னாடி கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஜம்ப் பண்ணணுங்கிறது கம்பல்சரி கிடையாது. ஜம்ப் பண்ணி முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டு அப்படியே நல்லா அவங்களோட மேல் உடலை நல்லா கீழே நல்லா ஸ்ட்ரெச் கொடுக்கணும். ஸ்ட்ரெச் கொடுத்து அப்படியே கைகள் ரெண்டும் காதோட ஒட்டி ஒரு சேர் பொசிஷனில் நம்ம உட்காரணும். கால்கள் ரெண்டும் அப்படியே ஒட்டி இருக்கணும். கைகள் நல்லா வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். இது வந்துட்டு உட்கட்டாசனம். இந்த உட்கட்டாசனம்லேருந்து மறுபடியும் பாதகஸ்தாசனம். நல்லா ஸ்ட்ரெச் கொடுத்துட்டு உங்களோட முட்டிகளை நேராக வச்சு நல்லா ஸ்ட்ரெச் கொடுத்துட்டு முன்னாடி பின்னாடி மேலே கீழே நல்லா ஸ்ட்ரெச் கொடுத்து மறுபடியும் உட்கட்டாசனம். உட்கட்டாசனம்லேருந்து பாதகஸ்தாசனம். அதுலேருந்து மறுபடியும் உட்கட்டாசனம். இந்த மாதிரி ஒரு மூணுலேருந்து அஞ்சு முறை நல்லா பண்ணிட்டு ஸ்ட்ரெச் கொடுத்து மறுபடியும் பாதகஸ்தாசனால் நல்லா உங்களோட பாடியை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களோட ரெண்டு கால்களையும் அப்படியே ஜம்ப் பண்ணி பின்னாடி கொண்டு போங்க. ஜம்ப் பண்ண முடியாதவங்க முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஒரு கால்களையும் மெதுவாக பின்னாடி கொண்டு போய்க்கலாம். கொண்டு போய் நல்லா உங்களோட அந்த மவுண்டன் போஸில் நல்லா ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்துட்டு அப்படியே பாலாசனால் வந்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நல்லா பாலாசனால் ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் ஹை பிளாங்க் பொசிஷன் வந்து இப்போது உங்களோட இடது கை கீழே இருக்கணும். வலது கை நல்லா வானத்தை பார்த்த மாதிரி ஒரு சைடாக திரும்பணும். உங்களோட கால் ரெண்டுமே நல்லா பாதங்கள் நல்லா சைடில் நல்லா ட்விஸ்ட் ஆகி தலை மேலே பார்த்து இருக்கணும். இந்த பொசிஷனில் வலது பக்கம் பண்ணிவிட்டு வலது பக்கம் ஒரு 10 கவுண்ட்ஸ். அது முடித்ததுக்கப்புறமா அதே போல் இடது பக்கம் ஹோல்ட் பண்ணி திரும்பி ஹோல்ட் பண்ணி இடது பக்கம் ஒரு 10 கவுண்ட்ஸ். இதை முடிச்சுட்டு நல்லா மறுபடியும் மவுண்டன் போஸில் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பாலாசனம் ரிலாக்ஸ். பாலாசனால் நல்லா ரிலாக்ஸ் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக திரும்பி உங்களோட கால் விரல்களை நல்லா நீட்டி ஒரு பாடி ஹோல் பாடிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்துட்டு நல்லா உங்களோட கால்கள் ரெண்டையும் சேர்த்து பதங்காசனம் பட்டர்ஃப்ளை பொசிஷன் பண்ணுறோம். கால்களை ரெண்டையும் சேர்த்து நல்லா உள்பக்கமாக இழுத்து இடுப்பு பகுதியிலேருந்து நல்லா உங்களோட முதுகு நேர் பண்ணி ரெண்டு கால்களையும் சைடில் வந்து அசைச்சு கொடுக்காமல் மேலே கீழே ஒரு பட்டாமூச்சி பறக்கிற மாதிரி உங்களோட கால்களை நல்லா மேலே கீழே கொண்டு வரணும். இந்த மாதிரி நல்லா மேலே கீழே ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 மினிட் வரைக்குமே நீங்கள் இதை நல்லா பண்ணலாம். இது உங்களோட தொடைப்பகுதிகள் எல்லாத்தையுமே நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். மேலே கீழே அசிச்சு கொடுத்ததுக்கப்புறமா அப்படியே பெண்டாகி உங்களோட நெற்றி வந்து உங்களோட அந்த கால் விரல்களை தொடுறதுக்கு ட்ரை பண்ணலாம்.
இது எல்லாமே உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணால் போதும். இதே அளவுக்கு பெண்டாகி எல்லாமே பண்ணணுங்கிறது கிடையாது. ஒரு ஆசனா உங்களோட உடலுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் பண்ணினீங்கன்னா போதுமானது. உடம்பை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தி பண்ண வேண்டியது கிடையாது. அது முடித்ததுக்கப்புறமா நல்லா உங்களோட உள்ளங்கைகளை வச்சு ரெண்டு கால்களையும் அழுத்தி கொடுத்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த ப்ராக்டிசஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டே டு டே லைஃப்பில் நம்ம பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல உடம்புக்கு ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் கொடுத்து நம்ம பாடியை நல்ல ஒரு புத்துணர்வாக வச்சுக்கிறக்காகட்டும், நல்ல ஆக்டிவாக வச்சுக்கிறக்காகட்டும், அதே போல் நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் பாடி ஃபுல்லாக போயிட்டு வரக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பிகினர்ஸ் லெவல் யோகா நம்மளோட சேனல்லையே போட்டிருக்கோம். அதை பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஒரு 10 நாள் வந்து ரெகுலராக அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. எடுத்த உடனே இதை பண்ண வேண்டாம். அதே போல திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம் தான், உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணா போதும், நம்மளோட பாடி லிமிட்ஸ் தாண்டி பண்ண வேண்டாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.